அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜுக் ஜுக்கே ஜியோ இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஆரம்பத்தை வந்து பஞ்சாப் வந்து கட்டுறாங்க அங்கே ஒரு இருந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கான் அந்த பொண்ணையை திரும்ப காலேஜில் லவ் பண்ணுறான் அப்புறம் பெருசாக ஆனதுக்கப்புறம் லவ் பண்ணுறான் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹீரோ நம்ம ஹீரோ யாருன்னா வந்து வருந்தவன் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கன்னடாவில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஹீரோ வந்து என்னன்னா வந்து அவருக்கு வந்து சரியான வேலை கிடைக்கல அதனால் வந்து நைட் டைமில் தேட்டரில் வந்து ஆளை செக் பண்ணுற வேலை வந்து பார்க்குறாரு ஹீரோயின் வந்து நல்லா ஒரு ஐடி கம்பெனியில் வந்து பெரிய மேனேஜராக வேலையில் வந்து இருக்காங்க இதனாலேயே வந்து ரெண்டு பேருக்கு நல்ல ஈகோ கிளாஸ் ரெண்டு பேருக்கும் வந்து சரியாக வந்து டைம் வந்து ஒதுக்க முடியல அப்புறம் வந்து அவங்களோட ரெண்டு பேரோட ஆனிவர்சரி வந்து வருது அதே சமயத்தில் வந்து இவர் நம்ம ஹீரோவோட தங்கச்சி கல்யாணமும் வந்து வருது ரெண்டு பேரும் ஆனிவர்சே வந்து கன்னட வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணும்போது வந்து அவர் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அப்போ வராரு சரி இப்போ ஒன் டூ த்ரீ சொல்வேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் ஒன் டூ த்ரீ வந்து சொல்கிறாரு ஹீரோ ஹீரோயின ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து டிவோர்ஸ் வேணும்ன்றாங்க சரி அப்படியே டிவோர்ஸ் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஹீரோயினும் அந்த பாட்டி முடிச்சுட்டு திரும்ப காரில் போய்ட்டுருக்காங்க எனக்கு டிவோர்ஸ் வேணும் ஓகே நான் வந்து நல்ல வேலையில் இருக்கேன் ஏன் டிவோர்ஸ் வேணும் நீ வீட்டில் தானே இருக்கேன் உன்னோட துணியை நான் தான் துவைக்கிறேன் உனக்கு சமைச்சி நான் தான் போடுறேன் உனக்கு என்ன ப்ராப்ளம் கூட டிவாஸ் வாங்க நீ யார் கூட வந்து வேறு ஏதாவது அஃபைர் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அஃபைர் வச்சிருக்கியாவா எனக்கு என்ன அஃபைர் எனக்கு எந்த அஃபைனு கிடையாது நீந்தான் வந்து டெய்லி ஆஃபீஸ் போகிறேன் நிறையா பேர் கூட பேசுகிறேன் நான் என்னைக்காக இதை கேட்டிருக்கேன்னா அஃபேர் வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேரும் காரே உட்காந்து வந்து பெரிய சண்டையாக போட்டுருக்காங்க இப்படி சண்டை போட்டே சண்டை போட்டே வந்து ஒரு காரை வந்து இடித்து ஆக்சிடென்ட் ஆகிறாங்க அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடுது போலீஸ் கேஸ் ஆகி ரெண்டு பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்கிறார் சரி ஓகே ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறேன் ஓகே எங்கள் தங்கச்சியோட கல்யாணம் வருது இன்னும் இந்த மா ஒரு மாதத்தில் அந்த கல்யாணம் முடிஞ்சோன்னே வந்து நம்ம ரெண்டு பேர் வீட்லேயும் சொல்லிடுறான் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் வந்து முடிவு எடுக்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து கிளம்பி பஞ்சாப் வராங்க பஞ்சாப் வந்தோடனே வந்து இங்கே அம்மா அப்பா ஹீரோட அம்மா அப்பா வந்து ரெண்டு பேரையும் வந்து வரவேற்கிறாங்க தங்கச்சி வந்து வர இருக்காங்க அப்புறம் வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போடையா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லை இப்போ நாளைக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கிறேன் அங்கே வருவாங்க அப்போ நான் பார்த்துக்கிறேன் போடணும் அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க மாதிரி அடுத்த நாள் வந்து எங்கேஜ்மெண்ட் நடக்குது தங்கச்சியோட ஹீரோட தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் நடக்குது அங்கே வந்து எல்லோரும் வராங்க எல்லோரும் வந்து ஜாலியாக இருக்காங்க ஹீரோ வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சரக்குஷ்ட்டு வந்து ஜாலியாக இருக்காரு ஏ ஹீரோயினோட அண்ணன் வந்து ஹீரோக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து குளோஸாக இருப்பாங்க ஆனால் ஹீரோயின் வந்து கடுப்பாயிருவாங்க நீ சீக்கிரம் வந்து நம்ம விஷயத்தை வந்து சொல்லுவோம் தங்கச்சி கல்யாணம் வரனா வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹீரோ அடுத்தனா வந்து அப்பா கூட சார்கடிச்சிட்டே சொல்லிடறான்னு சொல்லி முடி பண்ணுறாங்க அப்போ ஹீரோவோட ஹீரோ ஹீரோ வரும் அவங்க அப்பா அனில் கபூரும் வந்து உட்காந்து வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க சரக்கு போது ஹீரோ சொல்கிறான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு அதுக்கேட்டே வந்து அவங்க அப்பா வந்து ஆரம்பிச்சிடறாரு பொண்டாட்டிங்கனாலே பிரச்சனை தான் கல்யாணத்துக்கு முன்னாடி தானாலும் ஜாலியாக இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம்னா இருக்குது வாழ்றதுனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல வேண்டிய டைலாக்லாம் வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு எனக்கு வந்து அவங்க அம்மா கூட வாழவே பிடிக்காது எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து டிவாஸ் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் இதை கேட்டு வந்து ஹீரோ போய் தூங்கிட்டு நாள் வந்து கண் முழிச்சு பார்ப்பாரு அவங்க அப்பா சொன்னது வந்து காலில் வந்துட்டு இருக்கும் இது எப்படியோ வந்து அப்பாட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் அந்த அப்பா வந்து நார்மலாக வந்து டைனிங்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார் அப்புறம் வந்து ஹீரோ வந்து அம்மா வந்து கூப்பிடுவாங்க அம்மா கூப்பிட்டு உனக்கும் ஒய்ஃப்க்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மூஞ்சு பேரே சரி இது ரெண்டு பேரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து வந்து சொல்லுவாங்க அதுதான் ஒன்று அம்மா இதுதான் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து சொல்லுவாங்க உங்கள் அம்மாவும் வந்து எங்கள் அம்மாவும் வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க செக்கப்புக்கு நான் இன்னும் அம்மா ஏன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொன்னா நீ சீக்கிரமாக வீட்டை சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹீரோட தங்கச்சி வந்து கூப்பிட்றாங்க ஏன் என்னன்னு சொல்லி ஹீரோ போய் கேட்குறாரு ஏன்னா வந்து அண்ணா என் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மா அப்பாவோட அனிவர்சரி வருது நம்ம அதை வந்து கிராண்டாக வந்து கொண்டாடலாம் எப்படின்னா வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து திரும்ப வந்து கல்யாணம் ஏற்ப கல்யாணம் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள்கிட்ட தான் காசு நானும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஹீரோ சொல்லிட்டாங்க வந்து கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி பண்ணுறதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அப்பா கூட்டிகிட்டு வந்து டிரைவுக்கு போகிறாரு டிரைவுக்கு போயும்போது ஹீரோ அப்பா வந்து சொல்கிறாரு நம்மவா இங்கே படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ரெண்டு பேரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் வந்து உட்காங்க பக்கத்தில் வந்து உட்காந்து இது யாருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்குறேன் என் கூட எனக்கு எடுத்தாங்க மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க ஆ ஆமாம் அம்மா நாங்கள் ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அப்பா வந்து சொல்கிறாரு வந்து ஹீரோ ஷாக் ஆகி வந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து பண்ணுவாங்க ஏன் உன் தங்கச்சிக்கு காசு மாட்டேன்னு சொல்லியாமல் ஏ காசு வேணும்னா என்கிட்ட கேட்குட்ருக்காம அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கட் பண்ணிடுறாரு அப்புறம் வந்து ஹீரோ வந்து அவங்க ஹீரோயினோட அண்ணனோட ஃப்ரெண்டு தானே ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க அங்கே போய் வந்து இது மாதிரி சொல்கிறாங்க எங்கள் எங்கள் அப்பா வந்து அந்த கணக்கு மிஸ் கூட வந்து லவ் பண்ணிட்டுருக்காரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி உங்கள் அப்பாவுக்கு வந்து காம உணர்ச்சி அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன் வேணா வந்து நம்ம வருங்கால மாப்பிளை அதாவது வந்து உன் தங்கச்சி கட்டப்போகிற மாப்பிளையிட்ட வந்து ஒரு பேட்சர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண சொல்லி அதை நல்ல நல்ல ஐட்டமாக இறக்கி உங்கள் அப்பாவோட உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்திட்டா அவர் வந்து அது மாதிரிலாம் போக மாட்டார் அம்மா கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியானு ஹீரோ ஹீரோவும் மாதிரி வந்து வருங்கால மாப்பிள்கிட்ட வந்து இது மாதிரி வந்து எங்கள் அப்பையும் வந்து பேச்சுலர் பார்ட்டி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் முதல்ல வந்து முடியாது முடியாதுன்றாரு அப்புறம் வந்து கூப்பிட்டுடுறாங்க இந்த பக்கம் என்ன நடக்குன்னா வந்து ஹீரோயினுக்கு வந்து குழந்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பூஜா தான் பண்ணுறாங்க இந்த பேச்சுலர் பார்ட்டியில் வந்து ஹீரோட அப்பா அனில் கபூர் பக்கத்தில் வந்து பொண்ணுங்க பொண்ணுங்கன்னா உட்கார்ந்து வச்சு பழக வைக்கிறாங்க பழக வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து அனீர் கப்பூர் எதாவையும் வந்து தட்டி விட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க யார் உங்களை கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டால் எதாவது வந்து ஹீரோ ஹீரோயும் அவரோட ஃப்ரெண்டையும் வந்து கட்டுறாங்க உடனே வந்து அனீர் கபூர் வந்து அங்கேருந்து கத்திட்டு வெளியே வந்துடுறாரு இதுவரை அவன் அம்மாவை தவிர வேறு யாரையும் நான் தொட்டக்கூடையே என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தொட்டது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்கிறார் உடனே வந்து ஹீரோ திடீர் பார்ப்பார் இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து ஹீரோயினை உட்கார வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க உடனே ஹீரோயின் வந்து அது எல்லாத்தையும் வந்து தட்டி விட்டு எதுக்கு இப்படி பூஜை பண்ணால் எங்கேயாவது குழந்த பார்க்குமா அழுசாக நீங்கள் இன்னும் இந்த சடங்கு தான் ஃபாலோ இருக்கீங்க ஆக்சுவலாக என்னென்னா வந்து நானும் என் ஹஸ்பண்டை வந்து பிரிய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து உள்ள லேடீஸ் முன்னாடி தான் வந்து சொல்லிடுவாங்க நான் வந்து ஹீரோயும் ஹீரோவையும் ஹீரோயினையும் உட்கார வச்சு கிராஷ் எடுப்பாங்க அவங்க ஹீரோட அம்மா அப்பா ஏ டவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஹீரோ திடீர்னு வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாரு இது நான் என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க ஆனால் வந்து அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாரு அப்பா இவங்க வந்து ஒரு பொண்ணு கூட வந்து உறவுல இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவார் ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா திடீர்னு வந்து வெளியே போவார் வெளியே போகும்போது திடீர்னு வந்து மைண்டு கொண்டு வந்துருவார் ஹார்ட் அட்டாக் தான் வந்து சொல்லி அவரை கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ப்பாங்க இப்போ டாக்டர் வந்து அப்பாவோட ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டாக இருந்திருப்பார் டாக்டர் வந்து சொல்லுவார் வெறும் கேஸ் தான் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் வந்து ஹீரோட அப்பான்னு சொல்லுவார் இது ஹார்ட் அட்டாக்னு வெளியே இருக்கிறவங்களோட இல்லாட்டி வெளியே இருக்கவங்க என்ன அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே வந்து டாக்டர் வந்து வெளியே வந்து இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு ரொம்ப புண்படுத்தின விஷயம் தான் வந்து அவர்கிட்ட வந்து கேட்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அப்புறம் அவரும் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துறாரு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தோடனே வந்து நம்ம இதுக்கப்புறோட ஒய்ஃப் அதாவது ஹீரோட அம்மா வந்து சொல்கிறாங்க நான் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வந்து ஜம்ப் பண்ணி வந்து ஹீரோட ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க மாதிரி வந்து அவங்க வந்து உன்னை அவட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உன்னை ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க நீங்கள் யார் கோபத்தை பண்ணி அவரை ஏதாவது பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க அப்பா கூட போய் போயிருந்து ஹீரோ அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அப்புறம் அவங்க அம்மாவையும் வந்து மீட் பண்ண வைப்பாங்க மீட் பண்ணி வச்சோன்னே வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை வந்து சொல்லுவாங்க இது மா ஓகே நான் வந்து என் புருஷனை வந்து உனக்கு விட்டு தரேன் டைம் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த சுகரு கொடுக்கணும் இப்படி வந்து என்னென்ன இருந்தாங்க அதை தான் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே வந்து அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க உக்கா வந்து ஹீரோட ஹீரோட அம்மாவும் ஹீரோயினும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நான் முதல்ல வந்து இந்த நான் வேணான்னு சொல்லி தான் நினச்சேன் அப்புறம் வந்து உங்கள் அப்பா வந்து என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு அவர் நல்லா பார்த்துக்கிற பார்த்து இவர் கூடயே வந்து கடைசி வர வாழ்ந்துருதான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கிட்டே வந்து ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வரதுக்குள்ள கூட வந்து ஹீரோ வந்து ஹீரோவோட அப்பா வந்து பெட்டி படுக்கலாம் எடுத்துகிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உன் பொண்டாட்டி மாதிரி தான் வந்து என்னால் பார்த்துக்க முடியாது நீ ஒழுங்கா அவன் பொண்டாட்டிக்கிட்டே ஓடின்னு சொல்லி வேட்டி அடிச்சிருவாங்க அப்புறம் வந்து ஹீரோ வந்து அவங்க அப்பா வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து கூட்டி விடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வர போவார் கூட்டிகிட்டு வந்துடுவார் வீட்டுக்கு அந்த நேரம் வந்து ஹீரோயின் வந்து சண்டைப்பட ஆரம்பிப்பேன் இது மாதிரி வந்து ஒன்றால் தான் பிரச்சனை என்னால் தான் பிரச்சனை நீ என்னை விட்டுட்டு வந்து வேலை தான் முக்கிய முக்கியம்னு தெரிஞ்ச அப்படின்னு வந்து ஹீரோ இன்னும் சும்மா வந்து ஈகோ க்ளாஸ் ஆகி சண்டைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஹீரோட அப்பாவும் அம்மாவும் வந்து நம்ம பொண்ணும் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஆனிவர்சரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கல்யாணப்போ நம்ம திரும்ப கல்யாணம் பண்ணி மாதிரி ஐடியா அதை அதனால் நம்ம ஒன் பண்ணால் திரும்ப கல்யாணம் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோட அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க ஓகே சொல்லி கல்யாணமும் நடக்க ஆரம்பிக்கும் ஹீரோ என்ன பண்ணுவானா வந்து நம்ம அவங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து இது மாதிரி வந்து எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் வந்து திரும்ப கல்யாணம் நடக்குது எங்கள் அப்பா வந்து ஒன்றை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆ உங்கள் அப்பா என்ன ரிஜெக்ட் பண்ணுறாரா நீ இன்னும் உங்கள் அப்பா வந்து புரிஞ்சுக்கிறா அவன் நான் தான் வந்து எட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க சொன்னோன்னே ஹீரோ அங்கேருந்து கடுப்பாகி போய் அங்கே ஏற்பு கொண்டு எரிஞ்சிட்டு இருக்கும் அதுமாதிரி போய் தண்ணி ஊற்றுவா தண்ணி என்னடா லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு இப்போ கூட நீங்கள் இல்லையா வந்து அப்படின்னு வந்து சொல்லுவார் இது மாதிரி வந்து அந்த பொண்ணு தான் வந்து உன்னை வந்து சொன்னேன் நான் நீ எங்கள் கிட்டே வந்து மாற்றி இது பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப் அதுவும் வந்து பொய்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து எல்லாமே பொய் பொய்யாக தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க உங்கள் அப்பாவுக்கு வந்து டிவோர்ஸ் தானே வேணும்னு அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே அவங்க அம்மா அப்பாவோட டிவோர்ஸும் இவங்க ரெண்டு பேரோட டிவோர்ஸும் வந்து கோர்ட்டை வந்து ஃபைல் பண்ணி வச்சுருவாங்க இப்போ ஹீரோட தங்கச்சியை வந்து சொல்லுவான் வீட்டுக்கு வந்தோன்னே இது மாதிரி வந்து கல்யாணம் பண்ண எல்லாமே சரியானு நினச்சேன் ஆனால் ஒன்று கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்புறம் எங்கேன்னு சரியாது நான் வந்து கல்யாணம் பண்ண எல்லாம் சரியானு நினச்சி தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு இவ மேலே வந்து லவ்வே கிடையாது நான் லவ் பண்ணுறது வேறு ஒருத்தனை அப்படின்னு வந்து ஹீரோட தங்கச்சி வந்து சொல்லிட்டு வந்து அழ ஆரம்பிப்பான் அடுத்த நாள் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டு வரும் அப்போ அந்த கோர்ட்டுக்காரங்க ஹீரோட அம்மா அப்பா வந்து மழை வந்து கூப்பிடுவாங்க அவங்க கோர்ட்டு கேஸில் வந்து என்னென்னு வந்து ரெண்டு பேரும் ஆறு மாதம் ஒன்றாருங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கு பிரியணும்னு ஆசை இருந்தால் அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து கூப்பிடுவாங்க அப்போ ஹீரோ வந்து என்னால் தான் ஒன்னை பிரிஞ்சிட்டு இருக்க முடியாது உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் நீ எங்கே வேலை வேலைக்கு வேணாலும் போ ஐ லவ் யூ அப்படின்னு வந்து வர உடனே வந்து ரெண்டு பேரும் அங்கே வந்து கட்சி கட்டி பிடிச்சிப்பாங்க அப்புறம் வந்து அவங்க டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லி ஜட்ஜி வந்து தீர்ப்பு எழுதிவிட்டு ரெண்டு பேரும் அவங்க திரும்ப வந்து கன்னடா போடான்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து சிஆப் பண்ண வந்து எல்லோரும் வந்து வந்துடுவாங்க அப்போ வந்து ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட வந்து பேசுவார் என்னப்பா என்ன பண்ணுங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அம்மா வந்து என்கூட அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன் டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா கரெக்ட் பண்ண மூணு மாதம் தான் ஆச்சு இப்போ கோட்டே எனக்கு ஆறு மாதம் டைம் தந்திருக்கு ஆறு மாதத்துக்குள்ள நான் எப்படி கரெக்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே ரெண்டு பேரும் கிடச்சிட்டு பையனை வந்து சி ஆஃப் பண்ணிடுறாங்க இதோட இந்த படம் வந்து முடிவுது ஜுக் ஜுக்கே சி யோ நன்றி